ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 11 வருஷ ஐபிஎல் சீசனில் நிறைய வீரர்கள் அதிரடியாக விளையாண்டு நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பேட்டிங்கில் யார் வந்து அதிக சிக்ஸர் அடித்தா, யார் வந்து அதிக பவுண்ட்ரி அடித்தா, யார் வந்து அரை சதம் சதம் அடித்தா, இந்த மாதிரி பேட்டிங் குறித்த நிறைய புள்ளி விவரங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த 11 வருஷ ஐபிஎல் சீசன்லேயே அதிக ரன்கள் எடுத்த பட்டியலில் முதல் இடத்துல சுரேஷ் ரெய்னா இருக்காங்க, 4985 ரன்கள் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது இடத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரணியோட கேப்டன் விராட் கோலி இருக்காங்க, 4948 ரன்கள் எடுத்திருக்காங்க. மூணாவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டன் ரோகித் சர்மா இருக்காங்க, 4493 ரன்கள் எடுத்திருக்காங்க. நாலாவது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டன் மகேந்திர சிங் தோனி இருக்காங்க, 4016 ரன்கள் எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதிக பவுண்டரிகள் எடுத்த பட்டியலை பற்றி பார்க்க போகிறோம். அதிக பவுண்டரிகள் அடித்த பட்டியலில் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் இருக்காங்க, 491 பவுண்டரி அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான் இருக்காங்க, 460 பவுண்டரிகள் அடிச்சிருக்காங்க. மூணாவது இடத்துல சுரேஷ் ரெய்னா இருக்காங்க, 448 பவுண்டரிகள் அடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 11 வருஷ ஐபிஎல் சீசன்லேயே அதிக சிக்ஸர்கள் அடித்த பட்டியலை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில் இருக்காங்க, 292 சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா டி வில்லியர்ஸ் இருக்காங்க, 186 சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி இருக்காங்க, அவங்களும் 186 சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. நாலாவது இடத்துல சுரேஷ் ரெய்னா இருக்காங்க, 185 சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதிக சதம் அடித்த பட்டியலை பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதல் இடத்துல வந்து கிறிஸ் கெயில் இருக்காங்க, 112 போட்டிகளில் 111 இன்னிங்ஸில் விளையாண்டு 6 சதங்கள் அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல விராட் கோலி இருக்காங்க, 163 போட்டிகளில் 155 இன்னிங்ஸில் விளையாண்டு 4 சதங்கள் அடிச்சிருக்காங்க. மூணாவது இடத்துல வாட்சன் இருக்காங்க, 117 போட்டிகளில் 113 இன்னிங்ஸில் விளையாண்டு 4 சதங்கள் அடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதிக அரை சதங்கள் அடித்த பட்டியலை பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதல் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர். இவங்க 154 போட்டிகளில் 152 இன்னிங்ஸில் விளையாண்டு 36 அரை சதங்கள் அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் இருக்காங்க, இவங்க 114 போட்டிகளில் 114 இன்னிங்ஸில் விளையாண்டு 36 அரை சதங்கள் அடிச்சிருக்காங்க. மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்சன் இருக்காங்க, 176 போட்டிகளில் 172 இன்னிங்ஸில் விளையாண்டு 35 அரை சதங்கள் அடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் பட்டியலை பற்றி பார்க்க போகிறோம். முதல் இடத்துல கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணியோட வீரர் ஆண்ட்ரூ ரசல் தான் முதல் இடத்துல இருக்காங்க, 177.29 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காங்க. ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் இருக்காங்க, 168.81 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காங்க. மூணாவது இடத்துல கிறிஸ் மோரிஸ் இருக்காங்க, 166.66 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.